வணக்கம், இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கம் போல் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திருமதி ஜெனிஃபர் வில்சன் நம்மளோட இருக்காங்க. ஹாய் ஜெனிஃபர். ஹாய், ஷூட்டிங் நடுவில் இருக்கீங்க போல. அவ்வளோ என்ன அவசரமா ஆமாமா, நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? ஓ மை காட், அதை பத்தி தான் பேசணும் நினைச்சேன். ஓ மை காட், எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. பாவம், அவர் நல்லா மாட்டிக்கிட்டாருங்க. நீங்க அதை பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? பார்த்தோன்னே ரெண்டு விஷயம், ஒன்று வந்து சிரிப்பு வந்தது, இன்னொன்று வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்து இவ்வளவு அந்த அளவுக்கு பதற வேண்டியோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. இது வந்து ரெண்டு அடிப்படை காரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து என்னன்னா, ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஏடாகூடமாக கேள்வி கேட்டாங்கன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயம். இன்னொன்று, ஏதாவது சம்மந்தம் எந்த ஒரு விஷயத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கேள்வி கேட்டாலும் அதை வந்து தெளிவாக வந்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன் இல்லை அந்த ஒரு திறமையோ இல்லை அந்த ஒரு அடிப்படை அந்த துறை சார்ந்த அடிப்படை அறிவோ வந்து இல்லைன்னா தான் இவ்வளோ பதட்டப்படணும். அப்போ இந்த ரெண்டு காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணங்களாக தான் இருக்கும் அப்படின்னு. இதுல இந்த கேஸ் பர்டிகுலர் கேஸ்ல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம தோணுது. ஒரு துறை சார்ந்த ஒரு அடிப்படை இது வந்து அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாவது நீங்க பாத்தீங்கன்னா பயம். ஏன் பயம்னா, ஏடா கூடமா கேள்விகள் வரும். அப்ப நாம வந்து இந்த கடந்த 8 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அது கோவிடாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக் ஷாக், தொடர்ந்து வந்து இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இது போன்ற எக்கனாமிக் ஷாக்ஸ் கொடுத்தது, கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எக்கானமி, கோவிட், அண்ட் இப்போது சமீபமாக வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய கம்யூனல் ரைட்ஸ். அப்போ இதெல்லாம் பற்றி கேள்வி டெஃபினட்டாக எழும். இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, மோடி டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து கோஷம் போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் வந்து கோஷம் போடுறாங்க. அந்த வீடியோவும் வந்து வைரல் ஆச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் உலகளாவிய இந்தியர்களுக்கு வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. அப்போது அந்த கேள்விகள், அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து தொடர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த கம்யூனல் ரைட்ஸை பற்றி தொடர்ந்து டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு பிரதமருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து யாரும் ஈடுபடக்கூடாது, நாம் வந்து ஒரு செக்யுலர் கண்ட்ரியில் இருக்கோம், நம்ம எல்லாரும் வந்து ஒரு சகோதரத்தோடையும் ஒரு நல்லிணக்கத்தோடையும் நம்ம எல்லாரும் வந்து ஒரு கம்யூனல் ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. பட் அதை வந்து அவர் வந்து இதுவரைக்கும் வாயத்திறந்து அவர் சொல்லலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டெஃபினட்டாக வந்து கேள்விகளாக வரும். அப்போ அந்த கேள்விகளாக வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் அழகாக அந்த கரண்ட் தாப்பருடைய ஒரு 2.5 மினிட் இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அவர் வந்து குடிக்க தண்ணி கேட்பாரு இருந்தார். அவர் அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அந்த ஓப்பனிங்லேயே வந்து கரண்ட் தாப்பர் வந்து என்ன கேட்பாருன்னா, அந்த 2002 நடந்த இந்த கோத்ரா ரைட்ஸை பற்றி கேட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். ஆரம்பித்தோடனே வந்து ரொம்ப அப்படியே இதுவாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேட்டி ஆரம்பித்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு வந்து முகமெல்லாம் மாறிடும், ஒரு மாதிரி வெலவெலுத்து போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தண்ணி கேட்பாரு. தண்ணி கேட்டோடனே கரண்ட் தாப்பர் வந்து தண்ணி எடுத்து கொடுப்பாரு. தண்ணி குடிச்சிட்டு சரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா, இல்லை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த இன்டர்வியூ அப்படியே கட் பண்ணிடுவார். அது அவர் வந்து கண்டினியூ பண்ணி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்காது அந்த இன்டர்வியூ. ஆனால் அந்த 2 மினிட்ஸோடு அவர் அதை கட் பண்ணிட்டு எந்திரிச்சு போனதுனால அது எவ்வளவு வைரல் ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு இருந்த 2002 இருந்த மோடிக்கும் 2022 இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த 20 வருஷத்துல வந்து அவர் இன்னும் பெருசா ஒரு அரசியல் தலைவராகவும் சரி, இல்ல ஒரு நாட்டுடைய பிரதமராகவும் சரி, அவர் ஒன்றும் பெருசா பக்குவப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல இருந்து நமக்கு தெரியுது. இன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் கண்டா அவர் பயப்படதான் செய்யறாரு. நீங்க வந்து எப்படி வேணும்னாலும் சொல்லலாம், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகின் மிகுந்த சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒரு 5 பேர்ல ஒருவரா அவர் இருக்காருங்க. அத வந்து ஊடகங்கள், பல கருத்து கணிப்புகள், செய்திகள், அதெல்லாம் பெய்டு நியூஸா இல்லையாங்கிறது வேற விஷயம். தொடர்ந்து செய்திகள் வருது, உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு போறாரு. அந்த அளவுக்கு பிரதமர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈஸிலி ஆக்சசபிள் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், வெளிநாட்டுல ஈஸியா அவர் அக்சஸ் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய கான்வாயை தடுத்ததுக்கே உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல எவ்வளவு பெரிய
ஒரு பிரச்சனையா அது ஆக்குனாங்கன்னு தெரியும். தேர்தலை ஒட்டி அது பிரச்சனையாக்கப்பட்டது என்றாலும் கூட நீங்க பிரதமரை அவ்வளவு எளிதாக நெருங்கி விட முடியாது. இந்த 8 வருடத்துல ஒரு செய்தியாளர் கூட அந்த கேள்வி கேட்கும் தூரத்திலேயே இல்ல, அதுக்கு ஒரு தனி ஜாமர் வச்சிருக்காங்க. எப்படி மொபைல் நெட்ஒர்க்கை வந்து நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி செய்தியாளர்கள் நெட்ஒர்க்கும் பாத்தீங்கன்னா அவரை கிட்ட கூட நெருங்க முடியாது. இது நம்ம ஏன் இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறதுன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரை எப்படிலாம் வறுத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தவர், பொருளாதார அமைச்சரா நிதியமைச்சராக இருந்தவர், பொருளாதார மேதை, டாக்டரேட், அவரோட படிப்பே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லைனுக்கு வந்து நிற்கும் போட்டா. அந்த அளவுக்கு வந்து ஒரு படித்தவர் என்று பெயர் வாங்கிய மன்மோகன் சிங்க அதெல்லாம் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு நடுவுல ஈடாகுமா நீங்க சொல்லுங்க ஜெனிஃபர். கரெக்டுங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் சொல்றாங்க டீ கடை வைத்திருந்தவர், டீ ஆற்றியவர் கூட பிரதமராகலாம்னு போது கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது. ஆனா இதற்கு முன்பைதான் இவர் ஹோமை காட் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு பிரதமராக அன்றைக்கு மன்மோகன் சிங் இருந்த போது ஐரோப்பிய யூனியன் பயணத்துக்கு அவர் போயிருக்கும் போது 1 மணி நேரத்திற்கும் மேலாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்படின்னு பாக்குறோம். நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா அன்றைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊமை, தலையாட்டி பொம்மை அப்படின்னு ரொம்ப கொச்சையா அவரை வந்து பேசினாங்க. அப்ப அவரு கண்டுக்கல, ஏன்னா அவர் எப்போதுமே தன்னுடைய பதில்களின் மூலமா தான் வந்து அவர் பேசினாரு. அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் நேரடியா பதில் சொன்னதே கிடையாது. சரி, அப்படி அவர் இருக்க வேணாம். இருந்தாலும் ஒரு பிரதமர் வெளிநாட்டுல செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அப்போ அவர் கையில எந்த டேட்டாவும் இல்லைன்னா கூட ஏதாவது பேசியிருக்கலாம். அவர் ஓ மை காட் அப்படின்னாரு, அட கடவுளே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரிதான், ஓ என்ன வந்து பாத்துட்ட அப்படிங்கிற அர்த்தமும் அதுல இருக்கு. எப்படி இவங்களை விட்டீங்க, ஓ மை காட், எப்படி நமக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனா நாம் எப்படி புரிந்து கொண்டாலும் அவரோட கண்கள் பேசிய மொழி ஒண்ணுதான். அதுல நிறைய பயம் இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வாயின் வார்த்தைகளுக்கு 1000 மொழிபெயர்ப்புகளை தரலாம், எப்படி வேணும்னா அர்த்தப்படுத்தி பேசலாம், ஆனா கண்கள் என்னைக்குமே பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரின் கண்களின் வழியாதான் அவங்க இதயத்தையும் எண்ணங்களையும் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க அவரோட கண்கள்ல என்ன பாத்தீங்க? பயம், ஐயோ இப்படி வந்து தெரியாதனமா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் தெரிஞ்சது. அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தா கூட அது எப்படி திறமையாக சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கலைங்க. அது வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இங்க நம்ம உள்நாட்டுல நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், நம்ம பார்த்துருக்கோம். என்னைக்குமே வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல இருந்து அவங்க வந்து ஒரு பயந்து அதை வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்வாங்க. அதை பத்தி பேச விரும்பலைன்னா ரொம்ப அழகா தெளிவா வந்து நோ கமெண்ட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவர் அதை பண்ணியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட சிரிச்சு ஒரு இன்முகமா வந்து இங்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இங்க உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் இந்தந்த காரணத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் அப்புறம் பார்க்கலாம், நவ் இஸ் நாட் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதை சொல்லிட்டு அவர் நடந்திருக்கலாம். பட் இந்த ஒரு ஹி இஸ் டோட்டலி அன்பிரிப்பேர்ட் ஃபார் த மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இது வந்து அர்லியர் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் போது இந்த டெலிப்ராம்ப்டர் ஃபெயில் ஆச்சு தெரியுமா, அந்த டைம்லையும் இதே தான். அவர் வந்து சி எல்லாருமே வந்து டெலிப்ராம்ப்டர் வச்சு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவர் டெலிப்ராம்ப்டர் யூஸ் பண்ணதும் தவறு இல்லை. பட் என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம டெலிப்ராம்ப்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இவென்ச்சுவாலிட்டிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அது எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போது நம்ம அன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கண்டென்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டெலிப்ராம்ப்டர் ஃபெயில் ஆனால் கூட ஏதோ சமாளித்து அட்லீஸ்ட் அது ரிவைவ் ஆகிறதுக்கு அந்த ஒரு 2 மினிட்ஸ் டைமில் கூட நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டெலிகாம்ப்டர் ஃபெயில் ஆனோடனே உடனே வந்து அவருடைய முகம் மாறுது, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது, ரொம்ப வெளிப்படையாக காமிச்சு கொடுத்துட்றாரு அவர் அது அவருடைய தடுமாற்றத்தை. அதுக்கப்புறம் வந்து திரும்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு கேட்குறாரு, நான் பேசுறது அவங்களுக்குலாம் கேட்குதா அப்படின்னு கேட்குறாரு, அப்படியெல்லாம் சொல்லி ஏதோ சமாளித்து அதுக்கப்புறம் அது. ஸோ ஒரு ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு விஸ்வகுருங்கிறாங்க, யூனிவர்சல் லீடருங்கிறாங்க, மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, இதெல்லாம் வந்து காமனாக அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள். பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தருணங்கள்ல வந்து சட்டுன்னு உடஞ்சு போயிடுது இல்லையா அந்த பிம்பம், இதுதான் உண்மையான இவருடைய உண்மையான கெப்பாசிட்டி எதுதான் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுப்படுது.
இல்ல இப்போ நீங்க ஒரு விவாதத்துக்கு போறீங்க, இல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு பேச போறோம் அப்படின்னா, அது சம்பந்தமாக என்ன கேள்விகள் எழுப்பப்படும் என்பது குறித்து ஒரு மனதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அதுக்கு ஏற்றாற் போல சில பதில்களை எப்பவுமே நம்ம தயாரா வச்சிருப்போம். குழந்தைகள் சில கேள்விகளை கேட்கும்போது கூட பாத்தீங்கன்னா, இதுதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெற்றோருக்கும் ஸ்டாண்டர்டா இது கேட்க கூடாத கேள்விகளை கேட்கும்போது இந்த பதிலை சொல்லி சமாளிக்கணும்னு இருக்கும். இப்ப நீங்க ஒரு நாட்டின் பொருளாதார நிலையாகட்டும், இல்ல நீங்க சொல்வது போல இந்த மத கலவரங்கள், இந்த பிரச்சனை, இது சம்பந்தமாக எல்லாம் ஒரு சர்வதேச அரங்கத்துல போய் நிக்கும் பொழுது கேள்விகள் வரத்தான் செய்யும். நீங்க நேஷனல் மீடியா வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், இன்டர்நேஷனல் மீடியாவை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதியே கேள்வி கேட்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் தான் இன்னைக்கு இருக்காங்க. இதுல அவரை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது அவர் அப்படி பதற்றம் அடைறாரு இல்லையா? இங்க வந்து அவரு ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, அதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணது, கேள்வி பதில் இதுதான் கேள்வி இதுதான் பதில் என்பது போல ஒரு இன்டர்வியூ ஒன்று நம்ம பார்த்துருக்குறோம். நீங்க அந்த குஜராத் சொன்னீங்க இல்லையா, பொதுவா சரி விடுங்க இதெல்லாம் விடுங்க, நம்ம சட்டப்பேரவையில பாக்குறோம் மானிய கோரிக்கை நடக்குது. அன்னைக்கு அந்த அமைச்சர் மட்டும் என்னிட விவரங்கள் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த அமைச்சரை நம்ம சும்மா விட்டுருவோமா? முதல்ல துறையை மாத்த மாட்டாங்களா? உனக்கு இது பற்றி ஒண்ணுமே தெரியல, நீ இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கவே தகுதி இல்லைன்னு. அதனால பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்களாகட்டும் அன்றைக்கு விவாதத்துல கலந்து கொள்றவங்க ஆகட்டும் அவ்வளவு ப்ரிப்பேர்டா வரணும். அதே போல பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடக்குதுன்னா அந்த துறை அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அப் டு டேட்டா இருக்கணும். அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு எந்த அளவுக்கு எல்லா புள்ளி விவரங்களும் கையில இருக்கணும் அப்படின்னு பாருங்க. நீங்க ஒரு போட்டோ ஒண்ணு பாத்திருப்பீங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புக்கு கவுத்து இருக்கும், ரெண்டு புக்கு வச்சிருப்பாரு, அவரு ஒண்ணு படிச்சிட்டு இருப்பாரு, ஒரு போட்டோ. அந்த அளவுக்கு படிக்கக்கூடியவரா பிரதமர் அப்படிங்கிற மாதிரி, நீங்க முன்னாடி முதலமைச்சரா எடப்பாடி இருக்கும்போது ஒரு பேட்டி வாக் த டாக் ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய புக்கெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அப்படியா, என்ன புக் படிச்சீங்க? சமீபத்துல என்ன புக் படிச்சேன் எனக்கே மறந்து போச்சு. நீங்க நல்லா படிக்கிறவங்க. இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பாரு, அதுல இருந்து பேசுவாரு, இந்த மாதிரி பல தலைவர்கள். ஆனா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அப்படிலாம் அவர் கோட் பண்ணி பேச மாட்டாரு. பேசினாலும் அவர் வந்து ஏற்று, நான் வந்து அந்த மாதிரி கிடையாதுப்பா, புத்தகங்களை எனக்கு பரிசா கொடுங்க, நான் லைப்ரரிக்கு அதை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவருடைய நேச்சர் என்னன்னு தெரியும், தற்பெருமை தேவையில்லாம அவரை வந்து அடிக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், இப்படி நம்ம சொன்னோம்னா என்ன புக்கு படிச்சீங்க அப்படின்னா அப்ப ஒரு புக்கு பேரை சொல்ல வேண்டி வரும், அதை பத்தி ஏதாவது அவங்க இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாம் அப்டு டேட்டா இருக்காங்க, உடனே டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அசிங்கப்பட வேண்டி வரும். அதனால பொது வெளியில இருக்கும்போது நான் இப்படித்தான் அப்படின்னு வெளிப்படையா நம்ம வெளிப்படுத்திக்கிறதுல தவறு இல்லை. இன்னும் நீங்க கேட்க போனீங்கன்னா இன்றைக்கு பிரதமர் மோடி உட்பட பல பேருடைய உண்மையான கல்வி தகுதி என்ன என்பதே தெரியல. இன்னைக்கு அரசியலுக்கு வருவதற்கு எந்த அடிப்படை தகுதியும் தேவையில்லைன்றாங்க. நம்ம எல்லாருமே தொடர்ந்து காமராஜர், இன்னும் பாத்தீங்கன்னா கலைஞர், இவங்களெல்லாம் தான் மேற்கோள் காட்டி பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் சிறப்பாக சிறப்பான ஆளுமையாக இருந்தார்கள் அப்படின்லாம் பேசுறோம். ஆனா ஒரு சர்வதேச அரங்குல போய் நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஆங்கில மொழியறிவு, இப்ப அவர் சொல்றாங்களே இந்தியை மூன்றாவது மொழியாக வந்து இரண்டாவது மொழியா ஆக்கணும், இந்திய தான் இணைப்பு மொழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப அப்படி ஒரு ஜென்ரேஷன் உருவாயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு சர்வதேச அரங்குல போய் ஆங்கிலத்துல பேச முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, பிரதமருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவரால் சரளமா அதுல பேச முடியாது. அது தவறு இல்லைங்க, அது அவரோட தாய்மொழி கிடையாது. ஒருவேளை அதே கேள்வியை குஜராத்தியில கேட்டிருந்தா அவர் பதில் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. எப்பவுமே நம்ம தாய்மொழியில ஒரு விஷயத்தை பேசும்போது மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேசலாம், இல்ல எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அதையே நம்ம வேற்று மொழியில பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை போட்டா இது தப்பாயிடுமோ, நம்ம சரியா பேசுவோமா அப்படின்ற பயம் மனசுல இருக்கும். இந்த சமயத்திலயாவது பிரதமர் கொஞ்சம் இந்த தாய்மொழியோட முக்கியத்துவத்தை பத்தி யோசிப்பாரா அப்படின்னு தெரியல. தாய்மொழியில பேசணும் கூட பரவாயில்லைங்க, ஹிந்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்ம இந்தியாவில ஹிந்தியில வந்து கேள்வி கேட்டு ஹிந்தியில பதில் சொல்லாமே அப்படி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தலாம் இல்லையா? தவறே இல்லையே, பட் அதை வந்து அவர் நடத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பொது வெளியில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அரசியல் போன்ற ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஃபஸ்ட்டு தன்னைத்தானே வந்து அவங்க வந்து அந்த அவங்க இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டோம், அது ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான தகுதிகளை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். இதுக்கு வந்து 8 வருஷம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, அதுக்கான தகுதிகளை வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு பொய்யான பிம்பத்தை ஒரு மாயையை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து உடச்சி எறிஞ்சிடுது. அப்போ வந்து நீங்கள் இன்னும் வந்து உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தகுதி இருந்தால் கூட அந்த தகுதி வந்து வெளியில் தெரியாது. இந்த மாதிரி குறைகள் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும்.
இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பம் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேதனையாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டோடு பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு இல்லையா அது. நம்ம வந்து இப்போ ஒரு 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 இந்திரா காந்தியை பற்றி எங்களுடைய நாட்டுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமையாக சொல்கிறோம், ஒரு ராஜீவ்காந்தி சொல்லும்போது, ஒரு மன்மோகன் சிங்கை சொல்லும்போது சொல்கிறோம். பட் அதே ஒரு உணர்வு வந்து இவரை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா அவருடைய இயல்பை மீறி வேற ஒரு பிம்பத்தை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இது வந்து அவரா தெரிஞ்சு செய்யறாங்களா, இல்லை அவரை சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைப்பர் இமேஜ் ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் வாட் எவர் செட்டன் அந்த இமேஜஸ் ஸ்லோலி கிராக்கிங் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மேஜிக் ஒருவேளை இல்ல ஒருவேளை அப்படின்னு தெரியாது, இல்ல ஒருவேளை அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து ஏற்பாடு பண்ணி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா அவரால் ஒரு கேள்வியை கூட ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். அவருக்கு அது அவருக்கு அந்த அந்த மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு கிடையாதுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அதுக்கு தயார்படுத்திக்கணும், அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். அவருக்கு அடிப்படையில் அந்த தைரியமே இல்லையே. அதுக்கு காரணம் அந்த கரண் தாப்பரோட இன்டர்வியூ கூட இருக்கலாம். ஏன்னா கரண் தாப்பர் வந்து பின்னாளில் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த நரேந்திர மோடி இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு சில வருடங்களுக்கு வந்து பாஜகவை சம்மந்தப்பட்ட யாருமே வந்து எனக்கு பேட்டி கொடுக்க தயங்குனாங்க, என்னுடைய பேட்டிக்கு வந்து அவங்க வந்து வரல. நான் வந்து என்ன இது இப்படி இப்படி இருக்கே, பாஜக சம்மந்தப்பட்டவங்க யாருமே நம்மளுடைய பேட்டியில் வரமாட்டேங்கிறாங்களே, நம்ம கூப்பிட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறபோது நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஐபி கிட்ட வந்து நான் கேட்டேன், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சென்டர்லேருந்து வந்து ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கு, கரண் தாப்பர் இன்டர்வியூவில் நீங்கள் யாருமே வந்து பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கரண் தாப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர்டாக வருவார் ஒரு இன்டர்வியூக்கு. ஒரு ஆளுமையை வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாருன்னா அவரை பற்றி ஒரு 360 degrees அவருடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தரவுகளோடு தான் வந்து அவர் இன்டர்வியூக்கு வருவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கிட்ட வந்து நம்ம வந்து சும்மா மேலோட்டமாக இவர் சொல்கிற மாதிரி இந்த மன் கி பாத்ல எல்லாம் பேசிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி அப்படின்னா எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு கரண் தாப்பர் கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னால வந்து அசிங்கப்பட்ட ஒரு சம்பவம் வந்து உண்மையிலேயே மனசுல வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுல இருந்து இன்னும் அவர் மீண்டு வரல, அதனாலதான் பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்து அவர் பயப்படுறாரு. நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாட் எவர் செட் அண்ட் டன், ஒரு பாசிச ஆட்சியில ஒரு ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காமன் பப்ளிக்கு ஒவ்வாத விஷயங்கள், மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் இவங்க வந்து கையில் எடுத்து இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேள்விகளாக வரும்பொழுது அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நீங்க வந்து என்னதான் டேட்டா கீட்டான்லாம் சொன்னாலும் இதெல்லாத்தையும் வந்து நீங்க வந்து என்னதான் நீங்க டேட்டாவை கொண்டு வந்து சூப்பர்ஃபிஷியலா நீங்க வந்து அதை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணாலோ இதை பதில் சொன்னாலும் அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து வெளிப்பட்டுரும். அப்போ அதை வந்து நீங்க ஈஸியா அவ்வளவு ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதை தப்பிச்சு போக முடியாது அதுலேருந்து. அதை வந்து இவங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து இப்போ கோதி மீடியான்னு சொல்லக்கூடிய இவர்களை சார்ந்த பத்திரிகையாளர்கள் நிறைய இந்த நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதை வந்து இவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரஸ் இன்டர்வியூல திரு நரேந்திர மோடி அவர்களால் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்லை பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ உண்மையிலேயே அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. இப்போ நீங்கள் கரண் தாப்பர்னு சொன்ன உடனே ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அவர் கடைசியாக சொல்லுவார் உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்னு, எனக்கு அந்த சந்தோஷம்லாம் கிடையாது அப்போ அப்படிங்கிற மாதிரி எழுந்திருச்சு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அந்த தைரியம் வேணுங்க ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்ற பத்தியா? இல்ல இல்ல, ஜெயலலிதா அந்த இன்டர்வியூ பர்டிகுலர் இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போனாங்க. எந்த கேள்வியும் அவங்க அவாய்ட் பண்ணல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. சில விஷயங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அப்பட்டமா அவங்க பொய் சொல்றாங்கிறதும் வந்து தெளிஞ்சுது. பட் இருந்தாலுமே வந்து அந்த இன்டர்வியூவை முடிக்காம அவங்க எழுந்து போல தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க முகம் மாறிடுச்சு, ரொம்ப இறுக்கமாயிட்டாங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் அந்த இன்டர்வியூவை முடிச்சுட்டு தான் எழுந்து போனாங்க. அந்த அளவுக்கு தைரியம் உள்ள ஒரு பெண்மணி. நிச்சயமாங்க, அந்த மோடியா லேடியான்னாங்க, லேடி நிஜமாவே அயன் லேடி தாங்க, இப்பதான் நினைச்சு பார்க்க தோணுது. எனிவே இந்த ஓமை காட் வந்து ஒரு ஒரு வாரமா வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை ட்ரெண்டிங் வரப்போகுது அப்படின்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஜெனிஃபர். தேங்க்யூ. தேங்க்யூ.